நடிகர் திலகம், நடிகையர் திலகம், இப்படி எல்லாருமே தனித்தனியாக அவங்கவுங்க பெரிய இடத்துல உட்கார்ந்துருந்த காலகட்டம். அதில் வந்து தமிழ் திரையுலகில் முதல் முதலாக இயக்குனர் திலகம் அப்படிங்கிற பட்டம் வந்து முழுமையாக வந்து அங்கீகரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம் வந்து கேஎஸ்சி சாத்தியம் தான் செய்கிறாங்க. அதுக்கு அவர் மிகப்பெரிய நடிகர்கள் இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆளுமையோடு ஒரு இயக்குனராக இருந்திருக்காரு. ரொம்ப வித்தியாசமான கான்ட்ராஸ்டான விஷயங்களை எல்லாம் யோசிச்சிருக்காரு. ஒரு எம் ஆர் ராதா அவர்களுக்கு பத்மினி அம்மாவை ஜோடி சேர்ந்து சித்தின்னு ஒரு படம் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி தெய்வ பிறவியில் சிவாஜி சாருக்கு வந்து முழுக்க முழுக்க தெய்வ பிறவியில் வந்து சிவாஜி சாருடைய வேற ஒரு டைமென்ஷனில் அவரை கொண்டு வந்திருப்பாங்க. ரங்காராவ் அண்டு சாவித்ரி அம்மா ரெண்டு பேரையும் வச்சு வித்தியாசமான கதாபாத்திரங்களில் வந்து அவர் செஞ்சுருப்பார். இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அவர் தனக்கான இடத்தை வந்து முழுமையாக ஆக்கிரமிச்சிருக்காரு. அதே சமயத்தில் வணிக ரீதியாக வந்து அவருடைய வெற்றிகள் வந்து சாதாரண வெற்றிகள் அல்ல. அன்னைக்கு இந்த காலகட்டத்தில் திரையரங்குகளில் வந்து மிகப்பெரிய கதாநாயகர்களுக்கு ஈடுணையாக ஒரு இயக்குனருடைய படம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது அவருடைய படமாக தான் இருந்திருக்கு. இப்போ சமீபத்தில் நான் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு என்னுடைய நண்பர் அவருடைய புதல்வர் வெங்கடேஷ் சாரோட சேர்ந்து நான் அவரை இல்லத்தில் வந்து நான் சந்தித்தேன். அவருக்கு ஞாபக மறதிகள் போய் போய் வந்தது. அந்த உடல் ரீதியாக நல்லா இருந்தார், ஆனால் ஞாபக மறதி மட்டும் போய் போய் வந்தது. சில சமயங்களில் வெங்கடேஷ் சாரையே நீ எங்கே பாருக்க ஹைதராபாத்தில் இருக்கியா அப்படின்னு அப்படி விட்டு அப்படி கேட்டு வந்தார். ஆனால் அவர் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு பாய்ஸ் கம்பெனியில் ஒரு நாடக நடிகனாக ஒரு பெண் வேடம் விட்டு நாடக நடிகனாகத்தான் வாழ்க்கை துவங்கியிருக்கார். அந்த காலகட்டத்தில் அவர் அந்த மேடையில் பாடின பாட்டையெல்லாம் இப்போ கேட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரம் அவர் வந்து தொடர்ச்சி அதை ஞாபகமாக பாடினார். அதோட திடீர்னு என்ன சொல்லுவார், உன் வீட்டுக்கு அரிசி இருக்கா, ஒரு ஏப்பா ஒரு 6 மூட்டை தம்பி வீட்டுக்கு போட்டு விட்டுரு அப்படின்னு அதோடு சேர்ந்து அதுவும் வர்றார். அப்போ அவர் என்னென்னா பழைய ஞாபகங்கள் அந்த காலகட்டம் ஒரு 50-60 காலகட்டத்திலேயே அவர் மனது வந்து அப்படியே முழுமையாக நின்றுது. அது பிரஷர் இல்லாமல் அவர் பேசினார். ஆனால் நிகழ்காலத்தில் வந்து அவருடைய ஞாபகங்கள் விட்டு விட்டு வந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை வந்து அவரோட கடைசியாக நான் பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம், இன்னைக்கு அவர் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவருடைய படைப்புகளும் அவருடைய ஆளுமையும் முழுக்க முழுக்க திரையுலகம் இருக்கிற வரையிலும் இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்திக்கிறேன். உண்மையில் சொல்லப்போனால் இன்னும் நாங்கள் மனோரமாச்சியை இழந்த ஒரு அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளலை. அதற்குள்ளேயே இப்படி ஒரு திரும்பியும் ஒரு பிரிவு, திரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக இருந்திருக்காரு, கதாசிரியராக இருந்திருக்காரு. அவருடைய வசனங்கள் பல கதாபாத்திரங்களை வந்து ஒரு ஒரு விஸ்வரூப அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு. அவரை எல்லாரும் அகத்தியர்னு சொல்லுவாங்க அவருடைய உருவத்தை வச்சு. ஆனால் அவர் திரையில் கொண்டு வந்த கதாபாத்திரங்கள் கேர் விஜய் அம்மா கற்பகத்திலிருந்து பல கதாபாத்திரங்கள் வந்து இன்னும் அந்த கருப்பு வெள்ளை படங்களில் வந்து இன்னும் உயிரோட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அவருக்கு இணையாக ஒரு குடும்ப சித்திரத்துக்கான ஒரு வசனத்தை எழுத முடியுமான்னு தெரியல. நாடகத்தன்மையோடு இருக்குன்னு நம்ம வந்து இப்போ அதை ஒரு விமர்சனமாக வச்சா கூட அந்த உயிரோட்டம் உள்ள அந்த வசனங்களை அந்த அளவுக்கு திரும்ப எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. அவரோடு நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. திரு ஆபாவாணன் அவர்கள் காவிய தலைவன்ற ஒரு படத்தை எடுத்தார். அதுக்கு இயக்குனர் வந்து ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான், கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். ஸோ அவரோடு நான் வந்து ஒரு 2 வாரங்கள் சிங்கப்பூரில் தங்கியிருந்தேன். அவருடைய மகன் மாதிரி, அவருடைய சீடன் மாதிரி அவர் ரூம்லேயே நான் இருப்பேன். ஏன்னா அவர் கவனிச்சுக்கலான்னு விட்டுட்டு போயிட்டார், எனக்கு ஷூட்டிங்கும் இல்லை. அப்போ பல விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்கிட்டார். அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ எனக்கு நெஞ்சு அடைக்குது. மற்றும் ஒரு பெரிய இழப்பு, ஆனால் அவருடைய படைப்புகள் அந்த இழப்பை ஈடு செய்யும். நேற்று நைட்டு கே எஸ் கோபாலன் சார் இறந்துட்டாருங்கிற செய்தி கேட்டதுக்கப்புறம் நான் அப்பாட்ட தான் பேசினேன். என்கிட்ட ஒரு 1 ஹவர் கே எஸ் கோபாலன் சார் பற்றி அப்பா சொல்லிகிட்டே இருந்தாங்க. தென்னை மரத்தில் கூட இருக்கிற சின்ன பாப்பான்னு ஒரு படம், ஒரு பாட்டு, அதில் மரத்து மேலேயே ஃபுல் சாங் எடுத்திருப்பாங்க. தென்னை மரத்து மேலே ஏறி அப்பா பாடியிருப்பாங்க. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதுக்கப்புறம் இப்போதான் நான் அப்பா சொன்னாங்க அதை டைரக்ட் பண்ணது கே எஸ் கோபாலன் சார் தானே. பொன்னு சார் சொன்ன மாதிரி ஒரு இயக்குனர் திலகம்னா ஒரு நரேஷனில் வந்து முக்கியமான ஆர்டிஸ்ட் ஒரு 8 பேர் உட்கார வச்சுட்டு அவங்க எப்படி நடிப்பாங்கன்னே ஒரு ஃபுல் படத்தோட ஸ்கிரிப்ட் ஒரு 2 ஹவர்ஸ் நரேட் பண்ணி சொல்ல காட்ட முடியும். ஆக்டர், ரைட்டர், டைரக்டர்,
கேஆர் விஜய் அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு. ஒரு ஸ்டார் டைரக்டராக இருந்திருக்காரு. ஸோ ஒரு ஒரு பெரிய தலைமுறை பார்த்தவர். இப்போ அவரை நம்ம மிஸ் பண்ணுறோம். பட் எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய ஒரு லெகசியை விட்டுட்டு போகிறாரு. ஏன்னா ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஸ்டுடியோ ஒரு ரைட்டர் வந்து ஸ்டுடியோ ஆரம்பிச்சது அதான் ஃபஸ்ட் டைம். ஒரு கற்பகம் ஸ்டுடியோ ஸ்டுடியோ அவர் மேனேஜ் பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. 50 படங்களுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பெரிய லெஜண்ட் இன்றைக்கி நம்மளை விட்டு போயிருக்காரு. ஆனால் அவருடைய படங்கள் ஒரு பெரிய லெசனாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்பவுமே இருக்கும். திரையுலகில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக விளங்கியவர் இயக்குனர் திலகம் திரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அவர் ஏறக்குறைய 30-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இயக்குனராக பணியாற்றியிருக்கிறார். ஏறக்குறைய 20 படங்களுக்கு மேல் தயாரிப்பாளராக இருந்து திரைப்படங்களை உருவாக்கி தந்திருக்கிறார். 10 திரைப்படங்களுக்கு மேல் கதை வசனமும் எழுதியிருக்கிறார். ஆக ஒரு மிகப்பெரிய திரைப்பட உலகினுடைய வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பதிந்திருந்தவர் மதிப்பிற்குரிய திரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் அதிகமான அளவிற்கு நட்பு கொண்டிருந்தவர். கலைமாமணி போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடியவர். திரைப்படங்கள் மூலமாக பல்வேறு சமுதாய கருத்துக்களை எடுத்து வைத்த ஒரு மிகப்பெரிய திரையுலகினுடைய இயக்குனராக விளங்கியவர் மதிப்பிற்குரிய திரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஆவார்கள். அவருடைய இழப்பு திரையுலகத்திற்கு, ஏன் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக அமைந்திருக்கிறது. அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, குறிப்பாக அவருடைய மகன்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை. என்னுடைய சார்பில் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும், குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.